புதுச்சேரி அருகே பீடி கடனாக கேட்டு கொடுக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் முதியவரின் தலையில் கல்லை போட்டுக் கொன்ற நபர் கைது செய்யப்பட்டான் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஆரியப்பாளையம் பகுதியில் உள்ள பிரியாணி கடை முன்பு அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரது சடலம் முகம் சிதைந்த நிலையில் கிடந்தது முதியவர் குறித்த விவரங்கள் தெரியாத நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொலையாளி அடையாளம் காணப்பட்டான் கனுவாப்பேட்டையைச் சேர்ந்த புண்ணியக்கோடி என்ற அந்த நபர் சம்பவத்தன்று குடிபோதையில் அவ்வழியாக நடந்து சென்றுள்ளான் அப்போது பிரியாணி கடை முன்பு தூங்கிக் கொண்டிருந்த முதியவரை எழுப்பி பீடி கடனாக கேட்டுள்ளான் அவர் இல்லை என்று கூறவே முதலில் சிறிய கல்லை எடுத்து அவரை அடித்துள்ளான் வழி தாங்க முடியாமல் முதியவர் புண்ணியக்கோடியை ஆபாசமாக திட்டவே அடுத்த முறை பெரிய கல் ஒன்றை எடுத்து முதியவரின் தலையில் போட்டு கொலை செய்தது தெரிய வந்தது